இப்போது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா திக்காகவும் அதே டைம் நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு நல்ல திக்கான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெலாம் பொதுவாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உள்ள கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்றும் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உள்ள ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உள்ள துவரம் பருப்பு, ஒரு 10 to 12 நம்பர் அளவுக்கு உள்ள வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப சேர்த்தா கசப்பாயிடும். இதில் வந்து ஒரு 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்தா இந்த மாதிரி குழம்புலாம் நல்லா கூடுதல் சுவையோடு இருக்கும். சின்ன வெங்காயம்னா ஒரு 7 to 8 நம்பர் அளவுக்கு உள்ள சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 நம்பர் அளவுக்கு உள்ள பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 7 நம்பர் போல் அளவுக்கு உள்ள சின்ன வெங்காயம், 4 பல் அளவுள்ள பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா 1 to 2 நிமிடங்கள் அளவுக்கு நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா அதை வறுத்துக்கோங்க. இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 தக்காளியை நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். அது நல்லா சேர்ந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர டைமில் அடுத்து நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்ச நார்மலான சாம்பார் பொடி தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள் ரெண்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் காரத்தன்மைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். காரத்தன்மைக்கு ஏற்ப நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்தது தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் வந்து மீடியம் சைஸ் உள்ள 2 நம்பர் அளவுக்குள்ள முருங்கைக்காவை பீசஸாக கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா ஒன்றா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து 1 லெமன் சைஸ் அளவுக்கு உள்ள புளியை வந்து கரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து இப்போ சேர்க்குறேன். இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணி கொஞ்சம் நீர்க்க தான் நான் கரைச்சிருக்கேன். நான் வந்து கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போது கொஞ்சம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட் ஆப்ஷனலுங்க, வேணும்னா சேர்த்துக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து நீங்கள் அந்த புளிக்குழம்புக்கு வந்து புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் இப்போ சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து அந்த குழம்பை வந்து நம்ம ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இப்போ என்னென்ன தேவையோ அதை எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்குள்ள தேங்காவை வந்து நான் நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவோட எக்ஸ்ட்ரா அந்த பால் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து விழுதும் சேர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி பால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். 1/4 கப் அளவுக்கு உள்ள வெறும் தேங்காய் பால் வந்து அதில் கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கூடுதல் சுவையோடு இருக்கும். அந்த புளிப்புத்தன்மை வந்து பேலன்ஸ் பண்ணி குழம்பு வந்து நல்ல திக்காக இருக்கும். அதனால் இந்த தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த குழம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பித்தோடனே மேலே வந்து ஒரு மூடி போட்டு 10 to 15 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கொதிச்சு அந்த முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக
நம்ம வந்து இது கொஞ்சோண்டு நம்ம கடைசியாக வந்து வெந்தயப்பொடி சேர்க்கணும். வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியை வந்து கடைசியாக சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பார்க்க கடைசியாக சேருங்க. சேர்த்துட்டு குழம்பு வந்து இப்போ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ முருங்கைக்காலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் இந்த குழம்பு வந்து நான் சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறேன். இப்போ குழம்பு பாருங்கள் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நல்ல டேஸ்டியான முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போது இதை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.